ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிர்ஷ்ட நேரம் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நம்முடைய பேசுவதற்காக மூன்று பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் முதல்ல தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களிடம் நம்மளுடைய முதன்மை வைக்கலாம் இத்தனை கிரகங்கள் இருக்கும் போது தனிப்பெயர்ச்சிக்கு மட்டும் ஏன் சார் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது குரு குரவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே அதிர்ஷ்ட நேரம்னு சொன்னீங்க நல்ல நேரம் நம்ம நேரம் நம்ம நேரம் நல்ல நேரம் இப்படி எல்லாம் சொல்லாம அதிர்ஷ்ட நேரம்னு சொல்லிங்க ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சனி சரியான இடத்துல உட்காரணும் உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அதனுடைய பார்வை நல்லா இருக்கணும் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிப்பட்ட ஸ்திரமான சொத்து தரக்கூடியவர் சனி இரண்டாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நூத்தி இருபது வருடங்கள் வாழ்ந்தால் அறுபது வருடங்கள் சனியின் தாக்கத்திலேயே இருக்கும் கேழரை சனி சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாம் டோட்டலா அறுபது வருஷம் வரும் அப்ப ஒரு மனிதனுக்கு பாதி வயது வரை அனுபவ காலமா இருக்கும் சனி அப்படின்னாலே அனுபவம்தான் தான் நவ ரெண்டே ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய பட்டத்தை பெற்றவர்கள் ஒன்று சனீஸ்வரர் சனி பகவானுக்கு பேர் என்னன்னா சனீஸ்வரர் இன்னொருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் சூரிய நாராயணர்னு பேர் ஆக அவர் நாராயண பட்டம் இவர் ஈஸ்வர பட்டம் அதனால தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனிப்பயிற்சி ஒன்று தான் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்களையும் அனுபவத்தையும் தருங்கிறதுனால இந்த சனீஸ்வரருக்கு என்ன பேரு மந்தன் முடவன் நீலன் சனீஸ்வரர் அப்படின்னு இருந்தாலும் மக்கள் எல்லாம் பயப்படுறது எதுக்காகனா நல்லபடியாக இந்த ட்ரைனிங்ல பாஸ் பண்ணிடணும் சார் ரெண்டரை வருஷம் சார் அதுல பாஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து எனக்கு என்ன கிடைக்கும் நல்ல பதவி நல்ல பேரு நல்ல புகழ் நல்ல பணம் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே அது தானே கிடைக்கும் அதுதான் இந்த அதிர்ஷ்ட நேரம்னு நீங்கள் சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால தான் மக்கள் எல்லாம் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எத்தனை இருந்தாலும் சனிப்பெயர்ச்சிக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சார் உங்களுடைய பார்வையில் சனிப்பயிற்சி எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த சனி கிரகத்தை பொறுத்தளவு மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுக்கக்கூடிய தன்மை பெற்ற கிரகங்கள் இந்த சனி பகவான் ஒருத்தர் தான் பிரம்மாண்ட நாயகன் ஒரு சாதாரண ஒரு மனிதனை பெரிய தொழிலதிபர் ஆக்கிறது அதே நேரத்தில் பெரிய கணங்காரன் ஆக்கிறது அவங்கவங்களோட பாவ புண்ணிய கணக்க சரியாக தீர்மானித்து அவங்களுக்கு பலன் செய்யக்கூடிய தர்மராஜன் யாருன்னு கேட்டால் கிரகங்களிலேயே சனி பகவான் இந்த தர்மராஜனை பார்த்து தான் மக்கள் பயப்படுறாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு கிராமப்புறங்களில் போய் கேட்டா தெரியும் ஒரு குழந்தை கையை கழுவுற போதே குதிங்காலில் வெள்ள இருக்குடா தண்ணி ஊத்தி கழுவுடான்னு சொல்ற பழக்கம் இருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தவறு செய்தவர்களை தவறாமல் கண்டிக்கக்கூடிய ஒரு நீதிமான் சனி பகவான் என்னைக்குமே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபிசரை பார்த்து மற்றவங்க பயப்படுறது இயல்பு தானே அந்த அடிப்படையில் இந்த சனி எடுத்து எடுத்துக்கொண்டாலே அவர் தசாநாதனாக வந்தாலும் சரி இல்ல ஏழர் சனி அஷ்டாதம சனி கண்டக சனி எதுவாக வந்தாலும் சரி ஆக முதல்ல சனின்னு சொன்ன உடனேயே இவங்களுக்கு ஒரு கிளி பிடிச்சிக்குது உண்மையா சொல்லணும்னா நீங்கள் வாங்கி வந்த கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி உங்களை சரியான இடத்தில் வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு மாபெரும் சக்தி படைத்த கிரகம் யாருன்னு கேட்டால் சனி கிரகம் ஒருத்தர் தான் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிரகங்களுக்கு தேவை உதாரணத்துக்கு குரு பகவான் இருக்கிறார் அவர் தனியா இருந்துட்டா உனக்கு உதவ மாட்டார் யாராவது கூட இருந்தாதான் பலன் செய்வார் ஆனா சனி பகவானை பொறுத்தளவு யாருடைய உதவியும் தேவையில்லை உங்களுடைய கர்ம கணக்கு என்னவோ நீங்கள் என்ன செய்தீர்களோ என்ன செய்யவில்லையோ அதற்கான பரிசும் தண்டனைகளையும் தவறாமல் கொடுக்கக்கூடிய நீதிமான் சனி பகவான் அதனால தான் மக்கள் மத்தியில் இந்த சனியின் சொன்ன உடனே மிகப்பெரிய பயம் இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் இந்த உடலை இயக்கி கொண்டு வாழக்கூடிய ஆயுளுக்கு கருத்தா ஆயுள் காரகனே சனி பகவான் இதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உணவு உண்ணணும் உடை உடுக்கணும் நவநாகரிகமாக வாழணும்னா அது கொஞ்சம் பொருள் வேணும் அந்த பொருளை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தொழில் வேணும் அந்த தொழிலை கொடுக்கறதும் இதே சனி பகவான் தான் ஆயுளுக்கும் காரகனாக இருக்கிறார் தொழிலுக்கும் காரகனாக இருக்கிறார் அதனால தான் சொல்லுவாங்க காரியவன் காரியத்தில் அமர்ந்தால் காரிய விருத்தின்னு பேர் காரின்னா சனி காரியம்னா பத்தாம் இடம் அதில் உட்கார்ந்தாச்சுன்னா தொழில் விருத்தின்னு பேர் உதாரணமாக சொல்லணும்னா மகர் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சனி இருந்துட்டாருன்னா அவங்களால கொஞ்சமாகவே யோசிக்க முடியாது ஒரு ஐம்பது ரூபாய் பாக்கெட்டில் வச்சுட்டு படகு வாங்கலாமா கப்பல் வாங்கலாமான்னு யோசிக்கிற தன்மையை கொடுக்கக்கூடியவர் அந்த சனி பகவான் இப்படிப்பட்ட பேராற்றலை கொடுக்கக்கூடிய இந்த சனி கிரகத்தை பொறுத்தளவு நீதிமானாக இருக்கிற காரணத்தினால மக்கள் பயப்படுறாங்க வேற ஒன்றுமே இல்லை சனி பகவானை பொறுத்தளவு அவர் அவர்களின்றி அன்னார் சொன்ன மாதிரி நாள் அவர் தயவு இல்லாமல் வாழ்றதில்லையே முழு நாளுமே அவரோட தயவுல்தான் உயிரோட வாழ்கிறோம் அப்போ பயப்பட தேவையில்லை நாம் தவறாமல் நன்மை செய்கின்ற போது அவர் நன்மையே செய்வார் என்பது தான் உண்மை பஞ்சநாதன் சார் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சனி பகவானை பற்றி சொல்கிற போது சனி பகவான் காயத்ரி நமக்கு என்ன சொல்கிறதுன்னா ஓம் காகத்வஜாய் கட்கஹஸ்தாய திவகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுங்கிறோம் காகத்தை வாகனமாக கொண்டவனே சனைஸ்வர பகவானே என்று சமஸ்கிருதம் சொல்கிறது சனைஸ்வரன் அப்படின்னு அவருக்கு பேரு நம்ம வழக்குல சனீஸ்வரன் என்று அழைத்தாலும் அவருக்கு சனைஸ்வரன் பேரு சனைஸ்வரன்னா என்ன பொருள் அப்படின்னா ஒரு காலை ஊன்றி நடக்கக்கூடியவர் ஒரு கால் ஊனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் மட்டும் நமக்கு பலன் தருகிற போது எப்படி பலன் தருகிறார்னா அந்த பலன் என்பது ஒரு பாதிப்பு அவருக்கு எப்படி ஒரு கால் பாதிப்புன்னு சொல்கிறோமோ அப்படி வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பாதிப்பை தந்து விடுகிறார் ஒருத்தருக்கு ஏழரை சனி வருகிறது அப்படின்னு ஒன்றே வரத்துக்கு முன்னாலேயே அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேலையில் பாதிப்பு அவருக்கு வந்து விடுகிறது ஒரு அர்த்தாஷ்டம சனி வருகிறது அப்படின்னு சொல்கிற போது கால்களில் ஒரு அடி அடிபடுகிறது அஷ்டமத்து சனி வருகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு அவமானத்தை சந்திக்கிறார்கள் அங்கேதான் இவர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்று சொன்னால் எல்லோருக்கும் ஒரு பயம் வருகிறது இந்த சனிப்பயிற்சி வந்து நம்முடைய வாழ்க்கையை வெகுவாக பாதித்து விடும் என்று பயப்படுகிறார்கள் குரு பகவான் வந்து அந்த தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு சொல்றோம் அந்த குரு பகவான் தனித்து நின்றால் அது நிறைய பிரச்சனைங்கிறோம் ஆனால் கூட்டு கிரகமாக இருக்கிற போது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா கூட இருக்கிறவர்களை தான் அவர் வந்து பலனை இழக்க செய்து விடுகிறார் ஆனால் இந்த சனி பகவானை பற்றி நம்ம பேசுகிற போது என்ன ஆகுதுன்னா உள்ளே ஒரு பயம் கலக்கிறது இந்த பயம் எதனால்தான் வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து விடுவோம் அப்படிங்கிற பயம் ஏன் பயம் வருகிறது இந்த கலியுகத்துல மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே ஏதோ ஒரு தவறை செய்து விடுகிறோம் அந்த தவறுகள் வந்து நாம் தெரிந்த தெரிந்து தவறுகளாக செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் தவறுகள் தவறுகள் தான் நம்ம தெரிஞ்சு ஒரு என்பு முதிச்சாலும் சரி தெரியாமல் முதிச்சிட்டாலும் சரி அது செத்து போயிடுறது அப்போ அந்த அதுக்குரிய தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அதனாலே இந்த காலத்தை சரி செய்வதற்கு மனிதன் செய்த பூர்வ ஜென்ம வினைகளில் அவன் செய்த தவறுகளை சரி செய்வதற்கு எல்லாமே செய்வதற்கு சனி பகவான் உதவி செய்கிறார் ராசிக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் இந்த கர்ம காரகனாக வருகிறார் பொதுவாகவே சனி பகவான் கர்மகாரகன் ஐயா அருமையா சொன்னார் அதை சனி பகவான் கர்மகாரகன் அவனுடைய கர்மா மனிதர்களுடைய கர்மாவை நிறைவேற்ற வருகிறான் ஆனால் மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் அவன் இந்த பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக வருவதனால் அதனுடைய பலன் அவர்களை வெகுவாக பாதிக்கிறது இப்போ மகாபாரத போர்க்களம் அந்த மகாபாரதம் போர் எதனால் உருவாகிறது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே அந்த பிரச்சனை ஏன் புரிதானது அங்கே சகுனி என்ற சனி வந்தான் ஆகவே இந்த சனியினாலேதான் பிரச்சனை வருகிறது ஒரு கால் உன்றி சகுனி வந்தான் என்று மகாபாரதம் சொல்கிறது சனிதான் அப்படி வருகிறார் நான் பட்டு வேற்றி பற்றிய கனாவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டது என்று வைரமுத்து எழுதுகிறார் அப்படி நம்ம சந்தோஷமான வாழ்க்கை போறேன்னு நினைச்சுக்கிட்ட போது இந்த சனி பகவான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுகிறார் அது ஒரு வருஷமாக இல்லாமல் ரெண்டரை வருஷமாக இருக்க மற்ற கிரகங்களெல்லாம் அவ்வளோ காலம் எடுக்கலையே சனி பகவான் எடுக்கிறாரே ஆகவே தான் சனி பகவானை பற்றி நாம் அஞ்சி நடுங்குகிறோம் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த சனிப்பெயர்ச்சி அடுத்த வருடம் எந்த தேதியில் எந்த நாளில் சார் ஏற்படுகிறது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி ஆகிறார் அதே நேரத்தில் வாக்கியப்படியும் இந்த ஆண்டு உண்டு ஆனால் இது ஒரு பெரிய சர்ச்சை திருக்கணிதத்தை எடுத்துக்கலாமா பஞ்சாங்கத்தை மக்கள் வந்து பயன்படுத்தணும் சார் அது எதை பின்பற்ற வேண்டும் ரெண்டு பஞ்சாங்கமும் ஒன்று தான் சார் கணக்கு மாறப்போகுதான் என்ன ஃபோர் ப்ளஸ் டூன்னா ஆறு தான் ஏழுன்னு சொன்னால் கணக்கு எங்கேயோ தப்பு சரியாக கூட்டி பாருங்க நல்லா வரும் ஆறு தான் வரும் அந்த மாதிரி பஞ்சாங்கம் வேண்டாம் உங்களுக்கு பேர் சொல்லலாம் மாறலாம் ஆனா வாக்கியமானாலும் சரி திருக்கணிதமாக இருந்தாலும் சரி இந்த பஞ்சாயத்துக்கு பெரியவர்கிட்ட நம்ம போனோம் சங்கராச்சாரியர்கிட்ட போய் ஜோதிடர்கள் எல்லாமே மகா நாட்டில் எல்லாரும் கேட்கும் போது அவர் வந்து ஸ்ரீமுகம் எல்லாருக்கும் கொடுத்தார் அப்போ சொன்னார் கோவில்கள்ல ஏற்படக்கூடிய விழாக்கள் கிரகப் புயற்சிகள் இதற்கெல்லாம் நீங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சுங்க ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க ஜோதிடத்துல பார்க்கும்போது திருக்கணித பிரகாரம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு அறிவுரை கொடுத்தார் இது எதுக்காக நான் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னா திருக்கணிதம் என்பது நம்ம வாழ்க்கை முறை மாறிவிட்டது ஆனால் கோவில்கள்ல அவங்க இன்னும் அந்த பாரம்பரியத்தை படியும் தான் அவங்க கொண்டாடிட்டு வராங்க ஆகவே அது பிரகாரம் நம்ம செய்யறது கிரகப்பயிற்சிகள் அப்படி ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது நீங்க தான் சொன்னீங்களே அதிர்ஷ்ட நேரம் இந்த அதிர்ஷ்ட நேரம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறக்கும் பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்ப்போம் பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள் காலபுருஷனுக்கு முதலாவது ராசியும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட ராசியும் மேன்மையான குணங்களால் தங்களை மிருகேற்றுக் கொள்ளக்கூடிய மேசராசி நேர்களுக்கு சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சார் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாற போகிறார் இது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பொது தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன மகாதிசை நடக்குது அது சாதகமாக பாதகமாக உச்சமாக நீச்சமாக அந்த திசை உங்களுக்கு பலன் தருமா அப்படின்லாம் நம்ம யோசித்து அந்த ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணோம் இருந்தாலும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தேவைப்படுது இல்லைங்களா ஒரு உற்சாக பானம் வேணும் இல்லைங்களா அதுதான் இந்த நிகழ்ச்சி அதனால் அந்த கருத்தோட இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே கை கேட்டினது வாய்க்கேட்டில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு ஜென்மத்தில் இருப்பதும் அதே நேரத்தில் குருவும் உங்களுக்கு வரப்போகிறார் இந்த ஆண்டு இதை எல்லாத்த விட பதினோராம் இடத்துல சனி இருக்கிறது லாபஸ்தானத்துல தானே அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை வேற அவர் பார்க்குறாரு இல்லைங்களா புதிய முயற்சி உங்களுக்கு பலன் தரும் நல்ல வேலை வாய்ப்புகள் பலன் தரும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சுப பலன்களாக இருந்தாலும் கொஞ்சம் பதட்டம் அடையாமல் நிதானமாக பொறுமையாக ஏன்னா செவ்வாயோட வீடு இல்லைங்களா பதட்டத்தினால காரியம் சிதறி போயிடும் கொஞ்சம் பதமாக நிதானமாக யோசித்து வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் ஏன் சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட நிதானமாக முடிவெடுத்து அதற்கான தேவையான கடன் உதவி பேங்க்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் பெண்களுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்குமா அப்படின்னா சுபமான ஆண்டாக இருக்கும் குரு உங்களுக்கு வர்ற வரைக்கும் சில நல்ல பலன்களை கொடுத்தாலும் குரு வந்த பிறகு கூட உங்களுக்கு பலன் கொடுக்கும் அது எப்படி என்ன ஏதுங்கிறத அனுபவிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் மொத்தத்தில் மேஷராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி அற்புதமான பலன் கொடுக்கும் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து மன சந்தோஷம் திருமண வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை இது அத்தனையும் தீர்ந்து இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சுபமான ஆண்டாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை இந்த சனி பயிற்சிக்கு உண்டான இந்த வருட பலன்கள் என்ன அப்படின்னா எள் தானம் செய்யறது இதை எல்லாத்த விட ஏழு எள் எடுத்துங்க இதை பசும்பால் கலந்து விடியற் காலையில் தலையை சுற்றி உங்கள் வீட்டு வாசப்படியிலேயே விடுங்க கோயில்களுக்குத்தான் போகணும் தானங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த ஆண்டு சனி செவ்வாய் நிறைய சேர்க்கையும் பார்வையும் இருக்கிறதுனால இந்த பாலும் எள்ளும் கலந்து வீட்டு வாசப்படியில் விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கும் சுப பலன்களாக கொடுக்கும் வாழ்க வளமுடன் ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் அறிய துடித்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினேர்களுக்கு பத்தாம் இடத்து சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் சார் என திறமை ரிசபராசி நேர்களை இந்த ரிஷபராசிக்கு சனி பயிற்சி அப்படின்னு பார்க்குற போது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களே சனி பகவானை பொறுத்தளவு யோகத்தை செஞ்சவங்க தான் எப்பொழுதுமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு கட்டங்களில் ஒன்பது பத்தாம் இடத்திற்கு ஒரு கிரகமே அதிபதியாக வருவது என்பது மிகப்பெரிய சிறப்பு திரிகோணாதிபதியும் கேந்திராதிபதியும் ஒருவராகவே இருந்து அவர் மீண்டும் கேந்திரஸ்தானத்திலே அமர்கிற போது அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லைங்கிற தைரிய வீரிய பராக்கிரமத்தை அள்ளி கொடுத்து இதுவரைக்கும் தன்பலம் தெரியாமல் தவண்டு போன குழந்தை கூட இந்த காலகட்டத்தில் நிமிர்ந்து வாழுகின்ற சக்தியை பெற்றுக்கொண்டு ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை துவங்குவதற்கு இந்த சனி பயிற்சி ரிஷபத்துக்கு மிகப்பெரிய புண்ணிதமாக அமையும் இரண்டாவது சொல்லுகிற போது இந்த சனி பகவான் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஏஜில் உள்ளவங்க தான் சனி மாறுதா குருமாறுதாங்கிறதெல்லாம் கவனிக்கிறோம் சின்ன பசங்களுக்கு என்ன வந்திருக்கு வயதானவங்களுக்கு என்ன வந்திருக்கோன்னு இல்லை அந்த மீடியம் ஏஜில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன தேவைப்படுவது என்று கேட்டால் முதல்ல இருக்கிறதுக்கு ஒரு சரியான வீடு கிடைக்குமா மனை கிடைக்குமாங்கிற ஒரு நோக்கம் எல்லாருகிட்டே இருக்கும் இப்போ இந்த கிரகம் ஒன்பதாம் பாவாதிபதி ஆஸ்திகளுக்கும் பூஸ்திகளுக்கும் சம்பந்தப்பட்டவராக இருந்து பத்தாம் இடத்திற்கு செல்லுகிற காரணத்தால் அவர் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால சுப விரய செய்திகள் ஏற்பட்டு அதிகங்க புதுசாக வீடு வாங்குறதுக்கு மனை வாங்குறதுக்கு ஒரு உற்சாகமாக கூட்டம் கூடி பால் காய்ச்சி சந்தோஷப்பட்டு எல்லாரும் கூடி கும்மாளம் போடுறதுக்கு உண்டான சுப நிகழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்களை இந்த சனிப்பயிற்சி வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி ரிசபத்திற்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல் பத்தாம் இடத்துல போய் இருக்கிற காரணத்தினால கிரகம் பத்தாம் இடத்திற்கு வருவது என்பது சிறப்பு காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம் என்ற வார்த்தைக்கு தகுந்தபடி இப்பொழுது இதுவரையிலும் சரியான உத்தியோகம் இல்லை ரொம்ப படிச்சிருக்கேன் சார் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லை நல்ல கம்பெனி தான் சார் எனக்கு வேலை கொடுக்கல இல்லை டெஸ்கில் உட்கார வைக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒன்றுமே உருப்படலை இப்படியெல்லாம் தன்னை சுற்றி நிகழ வேண்டிய சம்பவங்களை மையப்படுத்தி தாழ்ந்த மனதோடு ஒரு மாதிரியாக சோர்ந்து போய் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி என்று சொல்லக்கூடியது உங்கள் மனதில் ஏற்பட்ட ஆசைகளை பரிபூரணத்துவம் பெறுவதற்கான உதவிகளை இந்த சனி கிரகம் கண்டிப்பாக இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அள்ளி வழங்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் அங்கே இருந்து கொண்டு பத்தாம் இடத்தில் போய் தனது சொந்த வீட்டில் திரிகோண பலம் பெறுகிற காரணத்தினால் கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் மட்டுமில்லை அது சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஏற்றுமதி இறக்குமதி குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் மிக அதிகமாக வலுவாக அமர்கிற போது நிச்சயமாக இயந்திர பொறியியல் நுட்பத்துறை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் செக்கு எண்ணெய் வாங்கி வீட்டில் கொடுக்கறது ஆயில் வாங்கி வியாபாரம் பண்ணுறது பெட்ரோல் மக்கு டீசல் வச்சுருக்கிறது கடல் வணிகம் பண்ணுறது கடல்சார் வணிக பொருள்களை விற்கிறது இப்படிப்பட்ட எல்லா சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி என்பது ஒரு மூலதனத்தின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்திகள் பெற்றுக்கொள்ளக்க வாய்ப்புக்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார் அது மட்டுமல்ல இந்த சனிகரகம் அடுத்த பார்வையின் மூலமாக சிம்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சிம்மம் என்பது ரிசபத்திலேருந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வீடு இந்த நாலாவது வீட்டை சனி பார்க்கறதுனால பயணங்கள் அதிகமாகும் சனி பகவான் இருக்கின்ற இடத்திலிருந்து பலன் செய்வதை பார்க்கின்ற இடத்திற்கு அதிக பலம் கொடுப்பார் என்ற காரணத்தினால இந்த பலம் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் ஆனால் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் யோகாதிபதியாக இருக்கிற காரணத்தால் நான்காம் இடத்தில் நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்நிய மத இன மொழி ஜன என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களின் மூலமாக இந்த ஜனங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை கிடைக்கும் யாராவது வீட்டில் முடியாதவங்க இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கே முடியலை அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லை மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி கொடுக்கணும் இப்படின்னா தயவு செய்து முகம் சுலிக்காமல் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை பண்ணுன்னா இந்த கிரகத்தின் ஆறுதலை பெறலாம் இன்னும் சொல்ல போனால் இப்போ ரொம்ப நீங்கள் ஏதாவது டொனெக்ட் பண்ணணும் ஒரு பொது விஷயத்தில் இறங்கி உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயிலில் போய் நான் தவம் இருந்தால் உண்டியில் போட்டேன் அப்படிங்கிறத உங்கள் விருப்பம் அது பண்ணிக்கோங்க எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் சைடில் போய் இயலாதவர்கள் முடியாதவர்கள் இருந்தால் அவங்களுக்கு வேண்டிய துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டலாம் இதன் மூலமாக சனி கிரகத்தின் ஆறுதலையும் அவருடைய ஆசிகளையும் பெற்றுக்கொள்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்று சொல்லக்கூடியது ஒரு மகிமையை கொடுக்கக்கூடிய மகத்தான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிற எண்ணங்களோடு வாழக்கூடிய கர்மா உடையவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிகச் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே நம்ம அன்னார் சொன்ன மாதிரி இந்த அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளின் விளக்கம் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் இப்பொழுது நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் அந்த விளக்கத்தோடு ஒத்துப்போகின்ற வாய்ப்பாக அமையும் அடிப்படை ஜாதகமும் முக்கியம் இப்போ அவங்க சார் சொன்ன மாதிரி இது ஒரு நாங்கள் பலனை நீங்கள் உங்கள் ஜாதகத்தோடு ஒத்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளுக்கு தயார்படுத்தி கொள்வதற்கு இந்த செய்திகள் உங்களுக்கு உதவிக்கிற முடியட்டும் ராசியில் முதலாவது ராசியும் புதனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் மாயங்கள் புரிவதில் மன்னோர்களான மிதுன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரம் பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவ்வை கணபதியிடம் கோரிக்கை வைக்கிறாள் நீங்க ஒரு அருமையா சொன்னீங்க மாயங்கள் புரிவதில்லை பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் பேச்சிலேயே ஒரு மாய்மாலம் இருக்கும் அவர்கள் ஒரு எங்க சார்ந்து இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தார் போலே தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை உண்டு ஒரு தனித்த மிதுன ராசிக்காரராக இருந்தால் வாழ்க்கையில் அவர் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கிறது அவருக்கு பின்புலத்திலே ஒருவர் இருந்து அவரை ஆதரிப்பாரானால் மிகப்பெரிய வெற்றிகளை மிதன ராசிக்காரர்கள் பெற்றுவிடுகிறார்கள் காரணம் அது உபயராசி நீங்கள் சொன்னதை போல இவர் சனி பகவான் என்ன செய்கிறார் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படிங்கிற போது அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்தானத்திற்கு ஒரு பயிற்சி அடைகிறார் அந்த ஒன்பதாவது ஸ்தானம் என்பது அது ஸ்திர ராசி இது காற்று ராசி மிதுன ராசி அப்போ இது என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான பாலைவனத்திலே நடக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு மரம் கிடைக்கிறது அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா தான் அந்த நிழலுடைய அருமை என்னன்னு வெயில் நடந்தவங்களுக்கு தான் தெரியும் அதை போலத்தான் இதுவரை அஷ்டமச்சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவமானம் அடைந்தவர்கள் வாழ்க்கையிலே வேலை இழந்தவர்கள் விரக்தி அடைந்தவர்கள் என்று திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிரிவு எவ்வளவோ வேதனை அப்படி அனுபவித்த அந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது எதனால பொற்காலம்னு சொல்றேன்னா அந்த நிழலின் அருமை வெயிலில் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் சொல்ற முடியாது அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இப்போ இந்த ஸ்தானத்துக்கு பேரு பாக்கிய ஸ்தானம்னு பேர் சனிபகவான் பாக்கிய ஸ்தானத்திற்கு வருகிறார் அப்போ என்ன பலன் தருவார் இரண்டு அடிப்படைகளுக்கு உண்டு மனிதர்கள்கிட்ட என்ன சொல்கிறோம் அவன் என்ன பாக்கியசாலி அப்படிங்கிறோம் அவன் பூர்வஜென்மத்தில் பண்ணின பல புண்ணியங்கள் அதுதான் அடிப்படை அவன் செய்த பாக்கியம் இப்பொழுது வாழ வைக்கும் அவன் செய்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் முற்பரவையில் செய்த பாவங்கள் அதற்கு தண்டனையை இரண்டரை ஆண்டு காலம் முதல் ராசிக்காரர்கள் அனுபவித்து விட்டார்கள் இப்போ என்னாகுது அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கு இப்பொழுது அவர்களுக்கு நல்ல பலன் இந்த இரண்டரை ஆண்டுகள் நடக்கப் போகிறது இரண்டாவது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஸ்தானம்தான் ஒன்பதாவது ஸ்தானம் பித்ரு ஸ்தானம்னு சொல்கிறோம் நம்முடைய குடும்பத்தில் நாம் பட்ட எல்லாம் நம்முடைய மூதாதையர்கிட்ட நாம் சொல்லி எழுதுருப்போம் மறைந்த நம்முடைய முன்னோர்களிடம் சொல்லி அவங்க போட்டோக்கு முன்னணால கூட நின்று நாம் அழுது இப்பொழுது மூதாதையர்களும் நமக்கு உறவு உதவ வருவார்கள் தெய்வமும் உதவும் மூதாதையர்களும் உதவுவார்கள் இது எப்படி இருக்கும்னா வேலைக்கு இல்லாமல் வேலை இழந்து தவிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க பலருக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிது வேலையில் இருக்கேன் சார் சரியான நேரத்துல எனக்கு ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன் இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு மிதுன ராசிக்காரங்க சந்தோஷப்படுங்க உங்களுக்கு ப்ரமோஷன் குறித்த ஒரு நல்ல தகவல் வரும் அதே போல மனசுல ஏதோ கவலை இனம் புரியாத பயம் வாழ்க்கை என்றாலே நரகம்தானோ என்ற ஒரு கவலை அந்த சூழ்நிலை இருந்து இப்போ மனோ தைரியம் பெருகப் போகிறது அதே மாதிரி அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் இருக்கிறவங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கால் டிரைவர்கள் ரோட்டோரத்தில் பூ வைக்கிறவங்க இப்படி வந்து பிளாட்ஃபார்ம்ல போய் பிஸ்னஸ் பண்றவங்க அவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் குலதெய்வத்துடைய அருள் இந்த சமயத்திலே கூடுதலாக கிடைக்கும் பிஸ்னஸில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் அந்நிய தேசத்திலே வாழக்கூடியவர்கள் அந்த நாட்டிலே வேலை பெரிபோனவர்கள் சரியான விசா கிடைக்காமல் நாம் இந்தியத்தை இந்தியாவை பார்த்து திரும்ப வேண்டியிருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஆட்பட்டவர்கள் எல்லோருக்குமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரும் ஆன்மீக பயணங்கள் இப்பொழுது கூடி வரும் அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு பல அனுகூலங்கள் இந்த காலத்திலே கூடி வரும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு பூனை கருப்பு நாய் போன்றவைகளுக்கு உணவளிக்கணும் அப்படி உணவளிப்பது என்பதே ஒரு நல்ல பலனாக இருக்கும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திரி கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் தலைநயமும் கவித்துவமும் மிக்க கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சார் எமோஷன் கேரக்டரே இவங்க தான் இப்போ கூட பாருங்களேன் கண்ட சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லா டிவியை பார்த்துட்டோம் அஷ்டம சனின்னு சொல்றாங்க அப்படின்னு இப்போ எமோஷனாக நீங்கள் நீங்க தான் சொல்ல போறீங்க எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க முதல்ல நான் பரிகாரம் சொல்லிடுறேன் ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நிறைய அவங்களே இப்போ பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நேயர்களே நிறைய புத்தகம் படிக்கிறாங்க டிவி பாக்கிறாங்க யூடியூப் பாக்கிறாங்க அதனால அவங்களே பாதி ப்ரடிக்ஷன் ரெடியா இருக்காங்க அவங்க என்ன இருக்காங்கன்னா சொல்ல எல்லாமே பிரச்சனை இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்க சார் முடிஞ்சா நாங்க செஞ்சு ஜெயிக்கிறோம் சார் புண்பட்ட மனதுக்கு கொஞ்சம் பரிகாரம் சொன்னா கொஞ்சம் தெம்போட தைரியமா இதை கேட்பாங்க அதனால பரிகாரத்தோட நான் பலன ஆரம்பிக்கிறேன் இந்த வருடம் நீங்க எப்படியாவது ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க தர்பாரண்யஸ்வரை பார்த்தேன் நலன் குளத்துல குடிச்சேன் அம்பிகையை பார்த்தேன் சனீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ண இதெல்லாம் விட திருநள்ளாறுல ஒரு ரகசியம் சொல்லி தரேன் அங்கே ஸ்படிகலிங்கம்னு ஒண்ணு இருக்கு சாயந்தரத்துல அங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க மடாதிபதி வந்து பண்ணுவார் நீங்களும் கலந்துக்கலாம் அதுக்கு பணம் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அதை பார்த்தாலே மகா புண்ணியம் அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு நீங்க தேவையான நல்ல பசும்பால் வாங்கி கொடுங்க சுவாமியே வந்து அந்த அபிஷேகம் பண்ணுவார் மடாதிபதியே வந்து பண்ணுவார் இத பாருங்க இப்ப பலன் என்னன்னு பாப்போமா என்ன சார் புதுமையா சொல்ல போறீங்க கஷ்டம் தானே கவலைப்படாதீங்க சார் இந்த வருஷம் குரு பயிற்சி இருக்கு குரு பயிற்சி ஆவர வரைக்கும் குரு ஐந்தாம் இடமா உங்க வீட்டை பாக்குறார் செய்யும் தொழில் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி இதையெல்லாம் கிடைக்கும் சார் குரு பயிற்சி ஆன பிறகு அதுவே பழகிடுமா சார் இல்லவே இல்லை குரு பயிற்சி ஆன பிறகும் சனி எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய இடத்தினுடைய பலன் குரு எங்கே பார்க்கிறாரோ அந்த இடத்தினுடைய பலன் மேஷத்துக்கு வந்தா ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கிறார் குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்கும் வீடு நல்லா இருக்கும் வருமானம் கூடும் மன நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் குரு பார்க்கிறார் சனி பயிற்சி இருந்தா கூட உங்களுக்கு குரு காப்பாற்றார் அதனால தான் இந்த ஸ்படிக லிங்கத்துக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணி சிவ வழிபாடு செஞ்சு தர்பாரண்யஸ்வரரை உருவமாக நீங்க பாத்துக்கங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு எமோஷன் கேரக்டர் சொன்னேன் இப்ப டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குமே ஆமாங்க ஏது வந்தா நமக்கு என்னங்க அது அஷ்டம சனியா இருக்கட்டும் கண்ட சனியாக இருக்கட்டும் குரு பார் உண்டு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால இந்த எளிமையான பரிகாரத்தில் இருந்து செஞ்சு வெளியே வரலாம் அதுதான் ஜோதிடம் அதற்காகத்தான் ஜோதிடம் எது எப்படி இருந்தால் என்ன என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை எனக்கு பிரச்சனையே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிதானமா பொறுமையா எல்லா காரியங்களையும் சரிபடுத்தி சமன்படுத்தி செய்து வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியும் சூரியனை ராசிநாதனாக கொண்ட ராசியும் சித்தியிலும் முக்தியிலும் தேர்ந்தவர்களான சிம்ம ராசினியர்களுக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சார் பொதுவாக சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க எல்லாம் ஒரு டைப்பான எதிலையும் அடங்காமல் ஆளுமை தரன் படைத்தவர்கள் அடுத்தவர்கள் கருத்துக்களை மதிப்பதோ அடுத்தவர்களை இணங்கி போவதோ அது அல்லாமல் தனக்கென தனிப்பாதை அமைத்து கொண்டால் எது என்ன பண்ண போகுது சோ இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி இதுவரை ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு அற்புதங்களை நிகழ்த்தி ஆனந்தமயமான ஒரு வாழ்வாதாரத்திற்குண்டான அடித்தளம் அமைத்துக் கொடுத்த காரணத்தினால இவர் ஏழாம் இடத்திற்கு போகிற போது அவருக்கு பேர் என்ன கண்டகச்சனின்னு பேர் இதை நிறைய கண்டகச்சனின் உடனே கண்டம் வந்துருமானு பயப்படுறாங்க அது இல்லை உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண் அகம் சனின்னு அர்த்தம் கண் என்றால் முகம் அகம் என்றால் கழுத்துக்கு கீழே அப்ப மொத்த உடம்பையும் கவனிச்சுக்கோ தம்பிங்களான்னு சொல்லுகிறது தான் இந்த கண்டகச்சனி அப்ப இந்த ஏழாம் இடத்துல வந்து இருந்து கொண்டு ஏன் அவர் இந்த வேலையை செய்யணும் அப்படி கொடுமையானவரா இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்யறார் அவர் வேலையை அவர் செய்யறார் ஏழாம் இடம் என்பது என்ன இடம் பொதுவாகவே சொல்லணும்னா சிரத்திற்கு எந்த ராசிகளாக இருந்தாலும் ஏழாம் இடம் என்பது ஒரு நல்ல இடம் கிடையாது அதை தான் நம்ம ஆளுங்க கலத்தரசான வர சொல்லி வச்சுட்டாங்க அப்போ இந்த ஏழாம் இடத்துலேருந்து கொண்டு லக்னத்தை ராசியை பார்க்கிறார் இந்த ராசியை பார்க்குற காரணத்தினால நீங்களே சொல்ல மாதிரி காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்னா என்ன பிள்ளைகளை பற்றி சொல்லுகிற இடம் குறிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்கள் இந்நேரம் நீங்கள் ஒரு பதினைந்து பதினாறு குழந்தைகளை அந்த விரட்டி பிடிச்சி மடக்கி திருத்தி இப்படிப்பட்ட அவங்களோட சொந்த விஷயங்களோ உள்ள நுழைஞ்சு குழப்பிக்காதீங்க நீங்க உங்க வேலையை பாருங்க அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் அந்த புத்திரபாகிய சந்தான விருதிகளின் மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு சில தொல்லைகளோ அவமானங்களோ சிக்கல்களோ சிரமங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை தவிர்ப்பதற்கும் முடியும் உங்களால் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு இதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளை தேடிக்கணும் இன்னொரு பக்கம் அவர் கொண்டு சிம்மத்தை இந்த சிம்ம ராசிக்கு தேவைப்படுகின்ற ஒன்பதாம் இடத்தை அப்போ ஒன்பதாம் இடம் என்பது பூர்வத்திலிருந்து வரக்கூடிய புகழ் கௌரவம் சுகம் எல்லாம் சொல்லலாம் ஐயா சொன்ன மாதிரி பித்ரு பலம் எல்லாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடியது முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய ஆஸ்தி பூஸ்திகள் எல்லாம் ஒன்பதாம் இடத்தின் அடையாளமாக திகழும் ஏன் அடுத்த பிறவிக்கு உண்டான அம்சமே ஒன்பதாம் இடம் தானே அப்ப இந்த சனிப்பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும் சாலோ இது பாவம் இது தர்மம் என்று தெரிந்து கொண்டு பாவச்செயலை தவிர்த்துவிட்டு தர்மத்தின் பாதையில் செல்ல துணிந்து கொண்டீர்களானால் இந்த சனி பயப்பட வேண்டாம் இல்லாட்டி

முன்னேற்ற பாதையில் பணம் பலம் சம்பாதிக்கணும் இப்படி என்று இருக்கக்கூடிய வயது நிலைகளில் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த சிம்மத்துக்கு இவர் போகிறதுனால தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனம் வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மத்திற்கு நான்காம் இடத்தையும் அந்த சனி கிரகம் பார்க்கிறார் இந்த நான்காம் இடம் என்பதில் தான் கௌரவம் சுகம் புகழ் அந்தஸ்து சுகம் உடலியல் சுகம் உள்ளத்தின் சுகம் ஆன்ம சுகம் உடல் பலம் எல்லாம் இருக்குது அப்போ இந்த சுகபாகியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் வரலாம் நான் இதை தான் முதல்ல சொன்னேன் கழுத்துக்கு மேலையும் சரி கழுத்துக்கு கீழையும் சரி உடலாலும் உள்ளத்தாலும் வரக்கூடிய இன்பமயமான வாழ்க்கையும் சரி இவைகளுக்கெல்லாம் இந்த கிரகம் ஒரு சின்ன அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காலச்சூழல் உங்களுக்கு வருது அப்ப இந்த இடத்துல நீங்க சுத்தபத்தமாக இருக்கிறது பொய் சொல்லாமல் இருக்கிறது நீதியின்படி வாழ்றது உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கறது மற்றவங்க செய்திகளை விட்டுட்டு உங்க புழப்பை நீங்க பார்க்கறது இப்படிப்பட்ட பாதையில் செல்லக்கூடிய அனைவருக்கும் இந்த சனி பகவானால பயம் தேவையில்லை இதை தவிர்த்து விட்டு வாழ துணிகின்றவர்களுக்கு இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் தீரணும் இப்படிப்பட்ட பலன்கள் சிம்மராசிக்கு உண்டு இல்ல பரிகாரம்னு எடுத்துக்க போனீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா இப்போ கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க நகர்ப்புறங்கள் இருக்கிறவங்க வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்லலாம் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப விளிம்பு நிலையில் வாழக்கூடிய யாராவது ஒரு மருத்துவ செலவு இல்ல கல்யாண செலவு இல்ல குழந்தைகளை படிக்க வைக்கிற செலவு இப்படிப்பட்ட புண்ணியத்தை கொள்ளக்கூடிய புண்ணிய வேலைகளை பண்ணி கொண்டால் உங்க கர்மாவுக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கும் அதே போல நகர்ப்புறத்தில் வாழக்கூடியவர்கள் கூட ரொம்ப கோயில் குளமா போய் உட்கார்ந்து விட முடிந்தால் இந்த அமாவாசை பௌர்ணமி காலகட்டங்களில் கொஞ்சம் அமைதியாக உங்களை நீங்கள் அடக்க உடக்கமாக வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சியினால உங்களுக்கு பெரும் துன்பங்கள் வருவதை தவிர்க்கலாம் மொத்தத்தில் நாவடக்கம் உடல் அடக்கம் உணவு பழக்க வழக்கத்தில் அடக்கம் உடலை சுத்தமா வச்சுக்கிறத பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சினால பயம் இல்லை இல்லைன்னா அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள் கண்களால் கவிப்பாடக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது உண்டான பரிகாரங்கள் சார் கார்த்தி ரொம்ப ஒரு அழகாக சொல்றீங்க கண்களால் கவிவாடும் கன்னிராசிக்காரர்கள் அதாவது இந்த கன்னிராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சனி பகவானும் நண்பர் இரண்டு பேருமே அலிக்கிரகங்கள் இதுல இந்த சனி பகவானுக்கு இந்த பயிற்சி வந்து பொதுவாகவே சனி பகவானுடைய இருத்தல் நிலை வந்து மூன்று ஆறு பதினொன்னும் இந்த மூணு ஸ்தானங்களில் சனி பகவான் வருகிற போது மிகுந்த நன்மைகளை தருவார் இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதுவே ஆறாம் இடம் மிக சிறந்த ஸ்தானம் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஆறாவது ஸ்தானம் சொல்வது எதிரிகள் ஸ்தானம் இல்லையா அங்க சனி வந்து உட்கார்றாரு அப்ப எதிரிகள் தொல்லையே இருக்காதா அப்படின்னா எதிரிகள் என்பவர்கள் இன்றைக்கு விருந்து கொண்டிருப்பார்கள் ஓ பாரதி ஒரு வரியை சொல்லுவாரு ஒரு நெருப்பு இருக்கு அந்த நெருப்புக்கு என்ன இருந்தா நடத்ததான் ஒரு புகை வரத்தான் செய்யும் அதைப் போல பகைவர்கள் என்பவர்கள் இருந்தால் நீ கண்டும் காணாமலும் சொல் என்று சொல்வதை போல இந்த இடத்துல பகைவர்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை புறக்கணித்து செல்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலை வரும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்ய போகிறீர்கள் முதல்ல பரிகார விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன பரிகாரம் எடுத்துட்டோம்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பதே இந்த காலகட்டத்தில் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுறவங்க கன்னிராசிக்காரங்க யாராவது அவர்கள் நீங்க கன்னிராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்படுறவங்க யாரை தெரிஞ்சாலும் வேலை இல்லாமல் கூடியவர்கள் தெரிந்தாலும் அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுங்க இரண்டாவது நல்ல பரிகாரம் என்னன்னா நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க உங்கள்ட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுங்க உங்களுடைய கம்பெனியின் சார்பாகவே நீங்க இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுங்க உங்களுக்கு அதுவும் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த காலகட்டம் என்ன நன்மை தரப்போகிறது கண்ணிராசிக்காரர்களுக்கு தான் முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது அது ஒரு நல்ல விஷயமாக இவர்களுக்கு இருக்கிறது இரண்டாவது ஒரு கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சரியான டிரான்ஸ்பர் சொல்லலாமே ரெண்டு பேரும் ஒன்னா வாழறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில இப்பொழுது நீங்க டிரான்ஸ்பர் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம் உங்களுக்கு தேவையான வேலை மாறுதல் கிடைக்கும் அதற்கு அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது ஒரு வெளிநாட்டுக்கு நான் போகணும் என் வாழ்க்கையில முன்னேறணும் எனக்கு அந்த மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இப்பொழுது கூடி வரும் நாம எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் செல்கிற போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் நடக்க போறது அது வரைக்கும் நம்ம வந்து எட்டாம் இடத்துல நமக்கு ராகு இருந்து சனி பகவானுடைய அந்த பார்வை அவர் அது மேலே விழருது பொதுவாகவே சனி பகவானுடைய பார்வைக்கு நம்ம முக்கியத்துவம் இந்த ராவிட்டாலும் அது ராகு அங்கு இருப்பதும் அது வந்து இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் உடம்புல முதுகு தண்ட்படம் சார்ந்த பிரச்சனைகள் இடுப்புக்கு கீழே சிலருக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்புறம் நம்ம ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்ன சார் இது உடனே ஹெல்த் ப்ராப்ளம் வருங்கிறீங்களே எனக்கு பயமா இருக்கே அப்படின்னா அப்படி கவலைப்பட வேண்டாம் இங்கே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் தான் அதை மனசுல வச்சுக்கணும் நம்முடைய சொந்த ஜாதகத்தில் நம்முடைய திசா நன்றாக இருந்தால் மிக நல்ல வாய்ப்புகள் தான் நமக்கு கூடி வரும் நல்ல நிலை தான் இருக்கும் நம்ம இந்த கோச்சார நிலைகளை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் நம்ம இதை கடந்து சென்று விட முடியும் இந்த காலகட்டம் வந்து பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் நல்ல வேலை வாய்ப்பு தரப்போகிறது அழகான வீடு கட்டக்கூடிய யோகத்தை பெண்களுக்கு தரப்போகிறது நிறைய பெண்கள் கண்ணீராசிக்காரர்கள் இப்பொழுது கார் டிரைவிங் கற்றுக்கிடுவாங்க அவர்கள் வாழ்க்கையை மிக செவ்வனே நடத்துவார்கள் இது பெண்களுக்கு சிறப்பாக இந்த காலகட்டம் அமைகிறது எல்லா வகையிலும் அனைத்து தரப்பினருக்கும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சனி கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமைகிறது துயரங்களை கண்டு துவலாத துலாம் ராசினியர்களுக்கு அதாவது ஐந்தாம் இடத்தில் போகக்கூடிய சனியினால என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சார் அதான் கார்த்திக் நீங்களே சொல்லிட்டீங்களே துயரங்களை கண்டு துவளாதவர்கள் இவர்கள் கடந்த நாலு வருஷமா இவங்கப்படாத உடல் உபாதையா மென்டல் டென்ஷனாக பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை அவமானங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் நீங்கள் எதை சொன்னாலும் கவலையே படல பத்து லட்சம் வரும் வரட்டும் சார் போய்டும் போன போய்டும் அந்த ஃப்ளோட்டிங் மைண்ட் வந்துவிட்டாங்க பொதுவாகவே ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை எழுதக்கூடியவர்கள் இந்த துளாராசியில் இருப்பாங்க நீதிபதிகள் வக்கீல்கள் டாக்டர்கள் அப்படின்னு நிறைய பேர் அதில் இருப்பாங்க ஏன்னால் சனி இங்கே உச்சம் பெறக்கூடிய அந்த இடம் சுகஸ்தானத்தை விட்டு போகிறதே சுகத்தை தருவான் பஞ்சமஸ்தானத்துக்கு போறார் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன சார் என்ன சார் இக்கு வைக்கிறீங்களே அதை முழுமையாக முடிக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லை இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் எல்லாமே நல்லா இருக்கு

பாதுகாப்பா முன் யோசனையோட ஒரு சில பேருக்கு சார் பாதசனி சார் கொஞ்சம் கவனமா இருங்க ஆட்டோல இருந்து நான் இறங்கினேன் சார் ஒரு காலம் மாத்திரம் இப்படி நான் எடுத்து வச்சேன் சார் அடிபட்டுருச்சு சார் அதுதான் ஜோதிடம் சோ பொறுமையா நிதானமா முடிவெடுக்கணும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்லா இருந்தாலும் இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்ப பெண்களா இருந்தா அடுப்புல வந்து நான் ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த பிள்ளைங்க வந்து அந்த எண்ணெய் சட்டியில கையை பிடிச்சி இழுக்கும் அதனால முகத்துல வந்து அடிபடுறதோ கையில் அடிபடுறதோ உங்களுக்கு அதனுடைய வடிவு இருக்கும் அந்த வடிவு மாறாது அந்த சனி உச்சம் பெறதுனால அந்த மார்க் போட்டு கொடுத்துருவோம் அந்த மார்க் படாம பார்த்துக்குங்க நீங்க படாத கஷ்டமா அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்குமா சார் வேலை கிடைக்குமா இல்ல தொழில் நான் பண்றேன் படாத பாடுபட்டு இப்பதான் சார் கிட்ட சொல்லி லோன் வாங்கியிருக்கேன் சார் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்க நம்பிக்கையோடு பண்ணுங்க வெற்றி அப்படிங்கிற மூன்று எழுத்து மந்திரத்தை வச்சு தாராளமாக செய்யுங்க வெற்றி பெறுவீங்க ஆனால் மன சஞ்சலத்தோடு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை எல்லாத்தை விட சார் ப்ரொமோஷன் வருமா என்னுடைய உடம்பு இப்போ தெம்புன்னு சொல்லிட்டீங்க எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்கு ஆக மொத்தம் எல்லாமே துளாராசிக்கு சாதகமாக சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் சார் ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுங்களேன் அதுலேயும் ஒரு நல்ல பரிகாரம் சொல்லுங்க சார் எல்லாரும் சொல்லி சொல்லி முடிச்சிட்டோம் சார் அப்படின்னா எளிமையான மிகவும் அற்புதமான பலன்கள் இந்த துளாராசி மட்டும் இல்லை பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் சொல்றேன் வேணா எழுதி வச்சுங்க மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதைய எளிமையா புத்தக வடிவில எளிமையா விற்கிறாங்க இல்லையா அதை வாங்கி ஒரு பத்து பேருக்கு நீங்க தானம் பண்ணுங்க ஏன்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த புத்தகங்கள் தானம் செய்யறது அற்புதமான பலன்கள் கொடுக்கும் படிக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் படிக்கிறவங்க மாணவர்கள் கூட படிக்கிற இல்ல மனிதர்கள் கூட ஆன்மீகத்தை தெரியறதுக்காக இந்த காலகட்டத்துல இந்த மூன்று புத்தகங்களை நீங்கள் தானம் செய்தால் ஞானத்தை உங்களுக்கு இறைவன் வழங்குவார் அப்படிங்கறத ஒரு சின்ன ரகசியம் என்ன நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் செய்ய வேண்டியது நீங்கதான் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் வியூகங்கள் வகுப்பதில் நான்காம் இடத்து சனியினால் என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகின்றது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன சார் இந்த நாலாம் இடத்துல சனினாலே அதுக்கு பேரு அர்ஷ்டாதம சனி இந்த நான்காம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடம் யாரை குறிக்கின்ற இடம் என்று கேட்டால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வீடு நிலம் பூமி வாகனம் அவங்களோட பெற்ற தாயை குறிப்பது நாலாம் இடம் அந்த இடத்துல போய் இந்த சனி கிரகம் அமர்கிறார் சனி பகவான் இருக்கின்ற இடத்தை பெரும்பாலும் கெடுப்பதில்லை பார்க்கின்ற பார்வைகள் அகப்படுகின்ற போது அவருடைய பார்வையினால் தீண்டப்படுவதுதான் அதிக பாதகங்களை கொடுக்கும் அந்த அடிப்படையில் இந்த சனி கிரகம் அங்கே கொண்டு இந்த ராசிக்கு சொந்தமான மேசத்தை அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார் மேசம் என்பது இந்த ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு வகையில் ரொணம் ரோகம் சத்துரு அப்போ இதுவரையிலும் கடந்த சில வருடங்களாக கடன் வாங்கி கட்ட முடியலை அல்லது நோய் வந்து தீர்ந்து போகலை இல்லை உறவுகளில் பகை ஏற்பட்டு போச்சு சமாதானம் வரலை எந்த தொடர்புகள் ஏற்பட்டாலும் போகுது எதுவுமே கனெக்ட் ஆகலை ஏவந்தோ பிள்ளைகளுக்கும் தகப்பனாருக்கும் தாய்க்கும் அல்லது கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலிருந்து வந்த அந்த ஒரு மென்மையாக வாழ வேண்டிய பாட்டு கூட எனக்கு சிறப்பாக அமையலேன்னு தவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த சனி கிரகத்தின் ஆறாம் பார்வை மூன்றாம் பார்வை என்பது ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால ரொணம் ரோகம் சத்துரு எதிரிகள் நோய்கள் கடன்கள் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதே போல் ஆறாம் இடம் என்பதை நீங்கள் இதோடு விட்டுட முடியாது ஆறாம் இடம் என்பது சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உழைத்து பிழைக்க முடியும் தொழில்ஸ்தானம் கூட ஒரு வகையில் மறைந்திருக்கக்கூடிய ஆறாம் இடம் அப்போ அந்த ஆறாம் இடத்தை இவர் பார்க்கின்ற காரணத்தினால சில பேர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கின்ற வேலையை உதறி தள்ளிவிட்டு நான் நீண்ட காலமாக காத்து புதிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நான் செல்ல போகிறேன் என்று சொல்லக்கூடிய மன துணிச்சலும் அதற்கு தகுந்த சந்தர்ப்ப களமும் இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இதே போல இந்த சனி கிரகம் அங்கிருந்து கொண்டு சிம்மத்தை பார்க்கிறார் சிம்மம் என்பது விருச்சகத்திற்கு பத்தாம் இடம் அதுவும் ஒரு தொழில்ஸ்தானம் இதில் தொழில்ஸ்தானம்ங்கிறதுலேயும் மட்டும் இல்லாமல் சிம்மம் என்றால் ஒரு ராஜாங்கத்தை குறிக்கின்ற ஒரு இடம் அப்போது அரசு சார்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் மிக அதிகபட்ச உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு அதில் கையெழுத்து போடக்கூடிய நிலைகளில் வாழக்கூடிய உயர உயர்ந்த பண்புடையவர்கள் இவங்கள் எல்லாருமே மிக மிக கவனமாக இருக்கணும் ஏனென்றால் உங்களுக்கு பின்னாடி ஒரு கேமரா வேலை செய்து ஜாக்கிரதையாக போடுங்கன்னு அர்த்தம் இதில் கவனமாக இருக்கணும் அதே போல பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் சொல்றது உண்டு வீட்டில் பெரியவர்கள் உடல் நலம் குன்றியவர்கள் இவர்கள் எல்லாம் இருந்தால் அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அளவில் மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் பண்ணிக்கணும் நீண்ட தூரத்திற்கு செல்ல காத்திருந்தவர்களுக்கு பயணங்களின் மூலமாக முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கும் இந்த சனியின் பார்வை என்பது உதவி செய்யும் அதுபோல அவர் அங்கிருந்து கொண்டு கும்பத்தில் இருந்து கொண்டு விருச்சகத்தவே பார்த்து கொண்டிருக்கிறார் பத்தாம் பார்வையாக ஆக சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால இப்படிப்பட்ட தெம்பான தைரியமான சுபமான செய்திகள் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற போது ஒரு விதத்தில் உங்களுடைய மனதிலே குழப்பங்களும் பயமும் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே ஒரு தனி மனிதனுக்கு பயம் வந்ததுன்னா சிம்பிளாக வெக்கத்தை விட்டு இன்னொருத்தரோட கன்சல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பயம் போயிடும் அதுக்கு தான் அந்தந்த துறைகள் சார்ந்தவர்கள் வெளியில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த விருட்சகத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் யாரையாவது ஒருவரை துணக்கி வைத்து கொண்டு ஒரு செயலாற்றுவது இன்னும் சொல்ல போகணும்னா பார்ட்னர்ஷிப் மாதிரி ஏதாவது தொழில் பண்றது இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருகின்ற இடத்தில் அதை தீர்த்து வைப்பதற்குண்டான மனிதர்களை சந்தித்து தன்னை நலமாக்கி கொள்வது இப்படிப்பட்ட ஒரு வியூகத்தை அமைத்து கொண்டாலும் இந்த நேரத்தில் இந்த சனி பயிற்சியின் மூலமாக நன்மை கிடைக்கும் அதே போல் இந்த சனி மாறுறதுனால கும்பத்துக்கு போகிறதுனால இல்லை பரிகாரங்கள் எப்படின்னு எதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் போய் உட்காரக்கூடியது என்னமோ ஒரு ஸ்திர ராசியில் உட்கார்றாரு இப்போ நீண்ட நாட்களாக சில பேர்களுக்கு சில ஆசை இருக்கும் ராமேஸ்வரம் போகணும் காசிக்கு போகணும் கடலில் குளிக்கணும் ஆற்றங்கரை குளியல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்னன்னா கர்மஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இவர்கள் ஏதாவது ஒரு ஆற்றங்கரையில் போய் குளிப்பது அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில உதவிகளை செஞ்சுட்டு வர்றது ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது தீர்த்தத்தில் குளிக்கிறது தீர்த்த யாத்திரை பண்ணுறது இது எல்லாமே இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நலம் பயக்கக்கூடிய விருத்திகளை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும் ஆக இப்படிப்பட்ட அனைத்தையும் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் மனதில் உள்ளார்ந்து உருவாக்கி கொண்டீர்களானால் உறுதியாக உங்களுக்கு பெரும் துன்பங்கள் வருவதிலிருந்து நீங்கள் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறது உறுதி தன்னம்பிக்கையால் தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் மூன்றாம் இடத்து சனி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சார் அதாவது சனி பகவான் வந்து மூன்றாவது ஸ்தானத்திற்கு வருகிறார் என்பதே ஒரு பெருமகிழ்ச்சியை தனுசு ராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது நான் முன்னரே சொன்னேன் மூன்று ஆறு பதினோரு ஸ்தானங்களை சனி பகவானுக்குரிய சிறப்பு ஸ்தானங்களாக சொல்கிறோம் நிறைய வெற்றியை கொடுப்பார்கள் இப்ப நீங்க சொல்றீங்க தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் மூணாவது ஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார் அப்படின்னா தன்னம்பிக்கை ஒரு தைரிய மனசுல பெறுகிறது இதுல என்னன்னா பாவத் பாவம்ங்கிற அடிப்படையில அந்த சனி பகவானுடைய அமைப்பு வந்து நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அது ஒரு பெரிய விஷயம் புத்திரஸ்தானத்தை இந்த சனி பகவானுடைய அந்த புத்திரஸ்தானத்தின் மீது அவருடைய அனுக்கிரகம் அமையறது இப்போ அதனால பாவத் பாவம் அடிப்படையில நல்ல குழந்தை பாக்கியம் இதனால் வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அந்த பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த சனிப்பயிற்சி நடைபெற்ற உடனேயே குலதெய்வத்தை போய் வழிபடணும் வழிபடும் தெய்வம் நிற்புடன் காப்பேன் என்று நம்முடைய இலக்கியம் பேசுகிறது அதனால் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி குலதெய்வத்தை போய் வழிபடணும் இரண்டாம் இடத்துல இது சனி பகவான் இருந்தார் கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இல்லாட்டா மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் லைஃப் பார்ட்னருக்காக நம்ம நிறைய மெடிக்கல் நிறைய விஷயங்கள் மெடிக்கல் விஷயங்களில் பணம் செலவழித்தோம் குடும்பத்திற்கு மெடிக்கல் செலவுகள் நிறையா ஆச்சு அதிலிருந்தெல்லாம் இப்போ விடுதலை கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அது ரொம்ப நல்லா இருக்குது தூர பயணங்கள் நல்ல வெற்றியை கொடுக்கும் வெளிநாடுகளில் வசிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைத்த வாழ்க்கை எனக்கு அங்கே வேணும் நான் ஏதோ டெம்பரவரியாக போனேன் எனக்கு வந்து பெர்மனண்டாங்க ஒரு வாழ்க்கை கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இப்பொழுது கூடி வரும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல புகழ் பெறக்கூடிய யோகம் மூன்றாவது ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து ஒன்பதாவது ஸ்தானத்தோடு தொடர்பு பெறுகிறார் இந்த தொடர்பு என்பது பெரும் புகழை கொண்டு வந்து தரும் வாழ்கிற இந்த பிறவியிலே நாம் என்ன புகழை பெற்றோம் தோன்றி புகழ்தோன்று கேங்கிறாங்களே அப்படி நல்ல புகழ் இப்பொழுது நமக்கு கிடைக்கும் இதில் முக்கியமாக என்ன பரிகாரம் நம்ம செய்யணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா கால பைரவர் வழிபாடு பொதுவாகவே சனீஸ்வர பகவான் ஒருவரை பிடிச்சிருந்தாலும் காலபைரவர் வழிபாடு உதவுது சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலும் நம்ம கால பைரவரை வழிபடணும் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பைரவருக்கு எட்டு தீபம் ஏற்றணும் அந்த எட்டு தீபமும் நல்லெண்ணெய் தீபமாக இருக்கணும் அது நல்ல பலன் தரும் இந்த தனுசு ராசி என்பது ஆஞ்சநேயருடைய ராசி நமக்கு தெரியும் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் அந்த ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் ஆகவே அனுமன் சாலிசா அந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க அந்த அனுமன் சாலிசா ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் நல்ல பலன் தரும் அப்போ மாணவர்களுக்கு நல்ல உயர்கல்வி யோகம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது அதே மாதிரி நல்ல பதவிகள் பலருக்கு தேடி வரும் நல்ல பதவி எனக்கு இல்லை எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை நான் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல அப்படிங்கிற வாழ்க்கைக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கும் நான் அரசியலில் இருக்கேன் எனக்கு எனக்குரிய ரெகக்னேஷனுடைய தலைமை கொடுக்கல அப்படிங்கிற வாழ்க்கைக்கு நல்ல ரெகக்னேஷன் இப்போ வந்து சேரும் அதே போல் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில் ஏற்படும் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்பட போகிற ஒரு காலகட்டம் உங்களுடைய தன்னம்பிக்கையினால் ஒரு வளர்ச்சி வரும் அலுவலகத்தில் இதுநாள் வரைக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆபத் பார்ந்தவர்களாகவே அவங்க மாற போகிறாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு புரிதல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஆகவே சிறு வியாபாரிகளுக்கு குறு வியாபாரிகளுக்கு பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சனிப்பயிற்சி லாபத்தை தருகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறது வியாபாரிகள் மாணவர்கள் எல்லோருக்கும் நன்மையை தருகிறது பெண்களுக்கு நல்ல ஒரு புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் அதை போல் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய யோகம் இதெல்லாம் பெண்களுக்கு கூடி வரும் நல்ல ஒரு அருமையான ஒரு சனிப்பயிற்சியாக இதை எடுத்துக்கலாம் பெண்களுடைய பெண்களுக்கு சாதகமான தனுசு ராசி பெண்களுக்கு சாதகமான சனிப்பயிற்சி இது என்று சொன்னால் அது மிகையில்லை ஒரு அற்புதமான சனிப்பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி பூஜைக்கு முகூர்த்திகள் மலையளவு துயர் வந்தாலும் மனதளவில் கலங்காத மகர ராசினியர்களுக்கு இரண்டாம் இடத்து சனினால என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சார் மனதளவு மட்டுமல்ல எல்லா விதத்திலையும் இவங்க அசராத ஆள்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு தனித்தத்துவமா இருப்பாங்க பனிரெண்டாம் வீட்டில் சனி இருக்கும்போது குருவோட வீடாக போயிடுது இவங்க வீட்டில் இருக்கும்போது தனது வீடாக போயிடுது இரண்டாம் வீடாக போகும்போது தனது வீடு சனிக்கு ஆயிடுது அப்படி இவங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது உழைப்புக்கேற்ற உயர்வு என்ன இருந்தாலும் அந்த ட்ரைனிங்கை உற்றுமா சனீஸ்வரர் என்ன தான் தன்னுடைய வீடாக இருந்தாலும் அந்த ட்ரைனிங்கு அதாவது உழைப்புக்கேற்ற உயர்வு வருமானங்கள் வரும் செலவுகளும் சரியா இருக்கும் ஆகவே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஜென்மத்தை விட்டு சனி வெளியே போறதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால மட்டுமில்ல உங்களுக்கு குரு பார்வை இப்ப இருக்கு குரு மாறும்போது சார் எப்படி சார் அப்படின்னா குடும்பம் வாக்கு தனம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு சனி போகும்போது அந்த இடத்துக்கு அந்த குரு பார்வை இருக்கும் பொழுது சனி மாறினா கூட உங்கள் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனாலேயும் மூல திருகோணத்தில் இருக்கிறதுனால கடன் வாங்கி வீடு வாங்கலாம் வருமானமே இல்லாமல் செலவு செய்யலாம் வரவு இல்லாமல் செலவு செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு நிதானமாக முடிவெடுத்து செயல்படுத்தினால் வெற்றி உங்கள் பக்கம் ஆனால் இந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு வருஷம் அந்த பாதச்சனி முடியட்டும் வெளிநாட்டு வாய்ப்பு அதே மாதிரி இங்கேயே நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வெளி ஊருக்கு போகலாமா அப்படின்னா போகலாம் எப்படி இருந்தாலும் கடன் ஏற்படணும் அந்த கடன் ஏற்படுறது தேவையில்லாமல் நோய்வாய்ப்படுறதோ இல்லது ஒருத்தர் கடன் கொடுத்துட்டு வாங்குறதோ அப்படி உங்கள் பணத்தை விரயம் பண்ணுறதை விட சுப விரயமாக பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா ஆகவே அதை புத்திசாலித்தனமாக சுப விரயம் பண்ணி ஒரு ஃப்ளாட் வாங்கிறதோ ஒரு சின்ன நிலம் வாங்கி அதில் கட்டுறதோ நீங்கள் செஞ்சீங்க எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரருக்கு உடனே ஒன்று தான் உங்களுக்கு கடன் ஏற்படணும் அதை சுப கடனாக வச்சுங்க இந்த ஏழரை முடியும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்திர சொத்து பின்னாடி இருக்கும் அதுதான் நீங்கள் ஏழரையில் பார்க்குற மிகப்பெரிய லாபம் இது உங்களுக்கு பரிகாரம் தானே கேட்குறீங்க உலகத்திலேயே எவ்வளோ பரிகாரங்கள் நம்ம சொன்னாலும் உன்னதமான பரிகாரம் என்ன அப்படின்னா வஸ்திர தானம் உலகத்திலேயே அன்னதானம் சிறந்தது இந்த அங்கம் குளிரும் மகிழும் ஆனால் வஸ்திர தானங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது சார் நான் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு சார் அந்த ஊரில் போய் தானம் பண்ணேன் சார் ராமேஸ்வரம் போனேன் காசி போனேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் தானம் அந்த வஸ்திர தானம் எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுங்களா முதல்ல நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க நமக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க நமக்கு வந்து நம்மளுடைய ஃபேக்ட்ரியில் ஆஃபீஸில் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு முதல் முதல் தானம் அங்கே ஆரம்பிக்கணும் சார் நான் வெளியே வந்து தானம் பண்ணுறேங்க சார் அப்படி இல்லை இங்கே நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை தானத்தை வஸ்திர தானத்தை வீட்டில் இருந்து ஆரம்பிங்க ஆக வஸ்திர தானம் எங்கே ஆரம்பிக்கணும் முதல்ல உங்கள் வீட்டில் இருந்து ஆரம்பிங்க அதனுடைய பலன் இது கிடைக்கும் அது கிடைக்கும் எது கிடைக்கும் செஞ்சு தான் பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலன் வஸ்திர தானம் விடவே விடாதுங்கிறதா ஒரு சின்ன ரகசியம் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பு வாழ்க்கை வளமுடன் ஆல் த பெஸ்ட் குறைகாணும் உலகில் நிறைகாணும் நல் நெஞ்சங்களான கும்பராசினியர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயிற்சி இந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன ஏன்னா ஜென்மத்திலேயே சனி வந்து இருக்கிறதுனால என்ன மாதிரியான கும்பம் கும்பத்துக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்பது ஜென்ம சனி அதாவது ஏழர சனியிலேயே மையப்பகுதி ஒரு தலை வந்து விழுந்த மாதிரி ஒரு மையப்பகுதி என்ன இதில் ஒரு ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா மகர கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரசனி என்பது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்க வாய்ப்புகள் குறையும் அப்படியே நடக்குதுன்னா ஏதோ போன ஜென்மத்தில் நம்ம தாறுமாறாக தர்பார் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் ஜென்மத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தின் பார்வையாக மேசத்தை பார்க்கிறார் இந்த மூன்றாம் இடத்தை வச்சு பார்க்குற போது மூன்றாம் இடத்தின் மூலமாக வரக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் இந்த கும்பத்திற்கு வரும் அப்போ மூன்றாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் சகோதரம் மூன்றாம் இடம் அதுலேயும் குறிப்பா இளைய சகோதரர்கள் மூன்றாம் இடம் அதே சகோதரம் மட்டுமே உங்கள் வயதை விட உங்களுக்கு இளையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மூலமாக உங்களுக்கு வில்லங்க வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அதே போல் மூன்றாம் இடம் என்பது ஒரு தனி மனிதனுடைய தைரிய வீரிய உங்கள பராக்கிரமம்னு சொல்கிறோம் இந்த தைரிய வீரிய உங்கள பராக்கிரமத்தை இந்த சனி பகவான் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டார்னா ரொம்ப தைரியசாலி தார்மாறாக ஒரு தவறு பண்ணிவிட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட் வந்துடும் இல்லையா இப்போ கார் ஓட்டுறீங்க கார் ஓட்டுறதுக்கு ஒரு லிமிட் ஸ்பீடு இருக்குது அதில் போனால் நல்லது என் வண்டி போகுங்கிற மாதிரி போனால் அது திக்கல்ல போய் முடியும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டியது கட்டாயம் முன் யோசனையோடு நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் இடம் என்பது முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சனி கிரகத்தின் பார்வை என்று சொல்லக்கூடியது மேசம் என்பது சனிக்கு பகை வீடு அல்லவா அதனால் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை உணர்ந்தீர்களானால் உணர்கிற நேரத்திலேயே மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் அதே போல் இந்த மூன்றாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய முயற்சி உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ இந்த காலகட்டம் ஏற்பட்ட பிற்பாடு பொதுவாகவே கும்பத்தில் பிறந்தவர்களை நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லணும்னா நீங்கள் கொஞ்சம் சுகவாசிங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் சோம்பேறியாக இருந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியத்தை தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அதனால் சோம்பேறித்தனத்திற்கு கொஞ்சம் விடை கொடுத்துடணும் கொஞ்சம் சோகமாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி தாடி வளர்க்கிறது ஒரு மாதிரியை தன்னை சோகப்படுத்திக்கிறது இந்த நிலைகளுக்கு செல்லாமல் காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பை இந்த சனிகிரகம் பெயர்ந்த பிற்பாடு ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் நீங்கள் அதை கொஞ்சம் உசாராக பார்த்துக்கணும் அதே போல் அங்கேருந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது பொதுவாக கணவன் மனைவி குடும்ப உறவுகளை சுட்டி காட்டக்கூடிய இடம் அதில் கொஞ்சம் தான் இருக்கணும் விட்டு கொடுத்து போக கற்றுக்கணும் கொஞ்சம் வார்த்தைகளில் தார்மார் தர்பார் பண்ணிடக்கூடாது போல் ஏழாம் இடம் என்பது அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது ஏழாம் இடம் அப்போ அந்த அன்றாட வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே வெளியில் என்ன நடக்குங்கிறதுல கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது கட்டாயம் இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா ஏழாம் இடம் என்பது தான் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்போ இதுவரையிலும் நீங்கள் ஒரு கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது வளமாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு சந்தேகம் ஏற்பட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தயவுசெய்து போகின்ற தொழிலை கெடுத்துக்க வேண்டாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க ஒரு ரெண்டரை வருஷம் பொறுமை காத்தீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் உண்மை வழங்கும் போல் பத்தாம் இடத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பத்தாம் இடம் என்பதும் ஒரு பக்கத்தில் தொழில் யோகம் கர்மயோகம் சொல்லக்கூடிய இடம் அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறது அந்த செவ்வாயினுடைய வீடு என்பது காலபுருஷத்துக்கு எட்டாம் இடம் விருட்சகமாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் ஒருவேளை அறுபது வயசுக்கு மேல்பட்டவங்க இருந்தால் கொஞ்சம் யூரோனல் ட்ராக்கில் ப்ராப்ளம் வயிற்றுக்கோளார்கள் அடி வயிற்றுக்கோளார்கள் இப்படிப்பட்ட நியதிகள் வருவதற்கான காலச்சக்கரத்தை இது உருவாக்கும் அப்போ இதையும் கொஞ்சம் தயவு செய்து முன்கூட்டியே கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தபடி நடந்து கொண்டால் மாற்றங்களை கொடுக்கும் இது போக சுய தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஏழரசனின் காலகட்டத்தில் நீங்கள் ஓட வேண்டியது கட்டாயம் ஓடியே தீரணம் தயவு செய்து சோம்பலாக இருக்க வேண்டாம் உங்கள் உழைப்பிற்கு உகந்த கூலி கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழரை பிரச்சனை என்று நீங்கள் ரொம்ப உங்களவே ஒரு மயக்கமாக தாழ்த்திக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணுங்க நான் சொன்ன அந்த ஏரியாக்கள் அதாவது அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவுகள் கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் இப்படிப்பட்ட அந்த ஏரியாவில் பூரா நீங்கள் கொஞ்சம் கவனம் கொண்டால் உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய பாவ வினைகளை செய்யாது இதையும் மீறி ஒரு பரிகாரம் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போனீங்கன்னா இந்த பரிகாரம் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து இந்த ரெண்டரை வருஷத்துக்கு கேத்துங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அல்லது எழுவலைக்கேற்றுறதுக்கு முடியாதுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேத்துங்க அது எந்த கோயிலில் போய் ஏற்றல எந்த கோயில்லையும் போய் ஏற்றலாம் எந்த கோயில்லையும் போய் நெய் ஏற்றலாம் என்ன அது நல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் அதே மாதிரி சனிக்கிழமை போது அந்த நாள்களில் நான்வெஜ் சாப்பிட்றதான் பழக்கம் அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்க்கலாம் அந்த சனிக்கிழமையில் முடிஞ்ச மட்டும் மௌன விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ஆக இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் இந்த மாதிரியான சில பரிகாரங்களை வச்சு நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ளே உங்களை உட்காந்து வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பெரிய துன்பங்கள் துயரங்கள் வர வாய்ப்புகள் இல்லை இதை செய்து பாருங்கள் மகிழ்ச்சி பெறலாம் மீளா துயர் வந்தாலும் தன்னுடைய முயற்சியினால் மேலோங்கி நிற்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சார் மீளா துயர் வந்தாலும் மீண்டு வருவார்கள் ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்போ ஏழரை நீ இவர்களுக்கு என்ன பெரிய துயரை கொடுத்து விட போகிறது அதாவது மீனராசிக்கு ஏழரை செ நீ ஆரம்பிக்கிறதுங்கிறது உண்மை ஆனால் எப்படி நடந்து கொண்டால் நாம் அதிலிருந்து அந்த பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம் அந்த வழிமுறையை தான் நம்ம சொல்லணும் முதல்ல இந்த மீனராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் இவர்கள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கணும் முதல் விஷயம் மருத்துவமனை குறிப்பாக அரசு மருத்துவமனையிலே வந்து இருக்கக்கூடிய நோயாளிகள் அந்த நோயாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் உதாரணமாக ஒருத்தர் வந்து கண்ணாடி வாங்குவதற்கு கண் கண்ணாடி அணிவதற்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை பண வசதி இல்லை நீங்க உதவி செய்யுங்க சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த அளவிற்கு உதவி செய்வார் அதே ஒரு நல்ல விஷயங்கள் இந்த ஷீரடி பாபா மந்திராலய மகான் ராகவேந்திரர் போன்ற மகான்களை வழிபடுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் கருப்பு உளுந்து இருக்கு பாத்தீங்களா அந்த கருப்பு உளுந்து தானம் செய்யலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி போகணும்னா வண்டி வாகனங்கள்ல போகிற போது நிதானமாக பயணம் செய்யணும் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க இளைஞர்கள் வீதிகளில் வந்து இந்த பைக் சாகசமெல்லாம் பண்ணுறாங்க வேகமாக போறாங்க அந்த வேகம் விவேகமாக இந்த காலகட்டத்தில் இருக்காது விபரீதமாக ஆகிவிடக் கூடாது அப்போ என்ன செய்யணும் பைக்கில் போறீங்களா பார்த்து போங்க நிதானமாக போங்க அதே போல குடும்ப வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் அழவாக பேசுங்கள் கட்டிய தானே நான் என்ன வேணா சொல்லுவேன் கேட்டு தான் அவங்க தீரணும் அப்படிங்கிற முறையற்ற பேச்சுக்கள் இருந்தால்தான் பிரச்சனைகள் வரும் ஆகவே குடும்ப வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டியது இந்த காலகட்டத்தில் அவசியம் ஏனால் உங்கள் குடும்பஸ்தானத்தோடு சனி பகவான் தொடர்பு பெறுகிறார் அதனால நீங்க குடும்ப வாழ்க்கையில அனுசரித்து போகணும் நிறைய இளைஞர்களுக்கு பொதுவாக இந்த நைன்டி ஸ்கில்ஸுக்கு பெரிய டவுட் வருது சார் ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் ஆகலை இந்த ஏழரை ஜனி வேற வருதுங்கிறாங்க ஏழரை ஜனி நேரத்தில் கல்யாணம் பண்ணாதேன்னு பல பேர் அட்வைஸ் பண்றாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னா சனி பகவான் நல்ல மங்கள காரியங்களை கொடுப்பார் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் ஆகவே நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் கைகூடும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ன ஒரு விஷயம் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லுதல் என்பதுதான் இந்த காலகட்டத்தில் மிக அவசியம் அதைப் போல உங்களுக்கு உடல் உபாதைகள் வந்தால் என்ன செய்வது இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிறது ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டோம் உடல் உபாதைகள் வராமல் இருக்கணும்னா சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது கடன் வாங்குவதை தவிர்க்கணும் வாங்குவதை தவிர்த்தாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக அமையும் நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறீங்களே அப்ப ஏன் பிரச்சனைக்கியா பிரச்சனை இல்லையா அப்படின்னா வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்தில் பிறருக்கும் இடையிலே இல்லைன்னா உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில சில கருத்து மாறுபாடுகள் வரலாம் மனசில் தோணினதெல்லாம் நான் வெளிப்படையாக பேசுவேன் எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக கருத்துக்கள் கூட சொல்லுவேன் அப்படின்னு இல்லாமல் அனுசரித்து போனீங்கன்னா அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு நல்ல வேலையா நல்ல வாழ்க்கையாக இருக்க போகிறது திரைக்கடல் ஓடியும் திறவியும் வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் பாரத வருஷே பரதக்கண்டே என்று தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் இந்த நாட்டை தாண்டி வெளிநாட்டிற்கு செல்கிற போது இந்த சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு பெருசாக வராது அதனால நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று நன்றாக பொருள் ஈட்டலாம் நதி வெள்ளம் விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா என்று கவிஞர் கேட்டதை போல நம்மளுடைய விதி நம்மளை பாதிக்கப் போகிறது என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் சிறப்பாக இருந்தால் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் நல்ல உயர்கல்வி வெளிநாட்டு வாய்ப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று ஏற்படுவதற்கு நீங்கள் கொஞ்சம் விட்டுக்கொடுத்தும் பொறுமையோடும் இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்ல அனுபவத்தை வாழ்க்கையில் கொடுக்க போகிறது மீனராசிக்காரர்களை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஒருவரை அவர் உணர்ந்த கற்ற அனுபவம்தான் உயர்த்தும் ஆகவே நல்ல அனுபவங்களை நல்ல படிப்பறைகளை இந்த சனிப்பயிற்சி தர வருகிறது அதனால் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உச்சங்களை பிற்காலத்தில் தொடுவதற்கு ஒரு ஏனிப்படியாகத்தான் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமைவதாக நான் காண்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மூன்று பிரபல ஜோதிடர்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை மிக தெளிவாகவும் அவர்களுடைய அனுபவங்களை எடுத்து கூறும் விதமாகவும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டாங்க இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான பதிவாக உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நெய்வேலி கார்த்திகேயன் நன்றி வணக்கம் பூஜைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள்